ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குது மிஸ்டர் சைலண்ட், நான் சார் கைஷ். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். சரி ஓகே, ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங் எத்தனையோ நம்ம சன்னிக்கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. சன்னி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரனல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு கை இருக்குதுலேயே, அது ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி. நார்த்திலே இவங்க தான் கிங், அதாவது லிபர்டரி சிட்டிலே இவங்க தான் கிங். சன்னி என்ன பிளான் பண்ணுறேன்னா சவுத்தில் நான் கிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சவுத் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் சிட்டி. சன்னி என்ன சொல்கிறேன்னா ஒய் சிட்டி வந்து 24 கேரட் கோல்டு மாதிரி, நம்மளுக்கு கண்டிப்பாக அது வேணும், எவ்வளோ வந்து உள்ளே வந்து ஆட்டுக்கிறான், நம்ம மட்டும் ஏன் வேடிக்கை பார்க்கணும், எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே ட்ரக்ஸ் தான் அதிகமாக டீல் ஆகுதுன்னு. நம்மளும் ட்ரக்ஸ் தீப்பணும், ஃபினல் ஃபேமிலியில் சேர்ந்த யாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் நம்ம அதான் பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து ஆடுறான் நம்ம மட்டும் அதுக்கு வேடி பார்த்துருக்கணும், நம்மளுக்கு தான் ஒய் சிட்டி வேணும் முடிவு பண்ணுறாரு. அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட கேட்குறாரு ஒய் சிட்டியில் நம்ம தெரிஞ்சால் எவனா இருக்கிறான்னு. அவங்க சொல்கிறாங்க கேன் ஒருத்தன் இருக்கலாம், ஒரு பெரிய லாயர், அவனுக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு அவன் யூஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சனியை சொல்கிறேன்னா சரி ஓகே, நம்ம ஆள் டாமே உள்ளே இறக்கி விடுவோம், டாம் கொஞ்ச நாள் ஒய் சிட்டியை பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம டாமுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவனை அமுச்சிட்டு நம்ம போய் ஒய் சிட்டியை ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டாமும் கிளம்பி ஒய் சிட்டிக்கு வராரு. இப்போ தான் அவர் ஜெயிலேருந்து வெளியே வர்றாரு, வந்தோடனே அத்த மிஷினுக்கு ரெடியாக வர்றாரு. ஏன்னா சனிக்கிட்ட 15 வருஷமாக ஒர்க் பண்ணியிருப்பார். சரி ஓகே, இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறோம், எம்மை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துறாங்க, கண்டிப்பாக பண்ணணும்னு முடிவு பண்ணி நம்ம டாம் கிளம்பி வராரு. அந்த இடத்துல கேனும் அவரை மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கேன் என்ன பண்ணுறா, நேராக ஃபஸ்ட்டு டீலிங் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிறத்துல நல்லபடி முடிவுன்னு பார்த்தா அந்த இடத்துல புதுசாக ஒரு கேங் வந்து இவங்க எல்லோரும் போட்டு தள்ளுறாங்க. நம்ம டாம் வந்து உயிர் பொழிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லி வேகமாக காருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. நம்ம கேனும் கார் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் டாமும் அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம சன்னிக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம டாம் வந்து சன்னிக்கிட்ட சொல்கிறாரு. சன்னி பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. என்னது என் பணத்தை வந்து தொலைச்சிட்டியா, அது எவ்வளோ பணம் தெரியுமா, லூஸா நீ என் பணம் ட்ரக்ஸ் எல்லாம் தொலைச்சு வந்துன்னு என்கிட்டே சொல்கிறேன்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. என்னை பற்றி நல்லா தெரியும்ல, ஒழுங்குமுறை தான் கையில் என் பணமும் என் ட்ரக்ஸும் வரணும், இல்லாட்டி உன் நிலமை என்ன ஒன்று பார்த்துக்கணும்னு திமிராக சொல்கிறாரு. நம்ம டாமும் பயங்கர டென்ஷன் ஆகி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, காலப்படாத, உன் ட்ரக்ஸும் பணமும் கொஞ்ச நாளும் கைக்கு வரும், என்னை நம்புன்னு சொல்லி டென்ஷன் ஆகி ஃபோனை விசிறி போட்டுறாரு. நம்ம டாம் மாதிரி திமிர சனிக்கிட்ட பேசுறாரு. பேசுறதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா இப்போ கையில் 1 ரூபா கூட இல்லை, அவன் இல்லாமல் சனி பணத்தை வேறு ரிட்டர்ன் பண்ணோம், அதனால் வேறு வழியே இல்லாமல் கேனை போய் பார்க்குறாரு. மீட் பண்ண போனால் கேன் என்ன சொல்கிறேன்னா என்டே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் லைட்டு போட்டு கொட்டை கொட்டை முடிச்சு பார்த்துருக்கேன்டா, எப்போ ஏன் வந்து எங்கே சொருவான்னு தெரியாமல் பார்த்துருக்கேன்டா, அந்த அளவுக்கு பயத்தில் கண்டா. கேன் என்ன சொல்கிறான்னா நம்ம எப்படியாவது அவன் பணத்தையும் ட்ரக்ஸில் கை வச்சோன்னே போட்டு தள்ளி அந்த பணத்தையும் ட்ரக்ஸ் எடுக்கணும், இல்லாட்டி சனி நம்ம கதையை முடிச்சிருவான்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருக்குமே யார் இவங்க ட்ரக்ஸில் கை வச்சாங்கன்னு தெரியாது. அப்போ தான் கெயின் என்ன சொல்கிறேன்னா காட்ரன்ஸ்னு ஒருத்தனை பற்றி சொல்கிறாரு. காட்ரன்ஸ்வன் யாருன்னா பெரிய பெரிய புளியங்கோட லிங்கில் இருக்கிறவன், இப்போ வந்து அவனோட ஷிப்பில் வந்து ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறான், நீ அந்த பார்ட்டிக்கு போய் என்கிட்ட இன்விடேஷன் சொல்லி நம்ம டாம்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த சீனில் நம்ம என்ன பண்ணோம்னா நேராக போய் கோர்ஸ் ஷூட்டை மாட்டிக்கிட்டு ஒருத்தன் பைக்கை அடிச்சு திருட்டு போவோம். உண்மையிலே எனக்கு அது விளாடும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த சீனு. எனக்கு மட்டும் தான் பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மார்க்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டாம் வந்து நேராக அந்த ப்ரைவேட் ஷிப்பு தான் போகிறாரு. அந்த இடத்துல போய் காட்ரஸ் மீட் பண்ணுறாரு. காட்ரஸ் கேட்குறான் நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம டாம் வந்து கேன் தான் நான் அமுச்சு வச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற எல்லாருமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரோ பண்ணி வச்சு அவர் பொண்ணுக்கு அமுச்சு எல்லா பெரிய பெரிய புள்ளிங்களெலாம் போய் இன்வைட் பண்ணி இந்த பாட்டிக்குன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம காட்ரஸை மீட் பண்ண டயாஸ்னு ஒருத்தனா, இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் சீட்டில் அதிகமாக ட்ரக்ஸ் டீல் பண்ணுற ஒரு ஆள், சொல்லப்போனால் ஒரு அரமெண்ட்டில் இவன்ட்டு நிறைய பணக்காரன் காரணத்தினால ஆளுங்க எப்பவுமே கூட இருப்பாங்க. அதை வந்து டாம் வந்து நோட் பண்ணிக்கிறான். நோட் பண்ணிட்டு நேராக கேன் தான் போய் பார்க்குறான். அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா டே அவன் ஒருத்தன் ரெண்டு பேரை இன்ட்ரோ போனான்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிறான்டா, அந்த போட்டில் இருக்கிற எல்லாருமே திருட்டு கொட்டைங்க, ஒருத்தனும் நம்ப முடியாது, இது எல்லாம் மோசமானவங்கிறாங்க, அதை எவன் நம்மளோட ட்ரக்கில் கை வச்சானே தெரிலன்னு சொல்லி பேசிட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம டாம் என்ன சொல்கிறான்னா இதுக்குனா வேலைக்காகாது, முதல்ல இந்த ஏரியாவில் லோக்கல் பசங்களை பற்றி என்கிட்ட சொல்லு, அவங்களுக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் அவங்கள போய் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ கேன் என்ன சொல்கிறான்னா கென் பால்னு ஒருத்தன் இருக்கிறான், பெரிய ரவுடின்னு சொல்லி சுற்றி இருக்கிறான், நான் அவன் டம்மி பேசு, ஆனால் ஏகப்பட்ட பேர் அவனுக்கு தெரியும், அவனை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டாம் என்ன பண்ணுறாரு, மப்புக்கு போகிறாரு. மப்பில் போய் அவனை மீட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப டீசெண்டாக தான் பேசுகிறாரு, அவன் வந்து கொஞ்சம் திமராக பேசுது. நம்ம டாம் பயங்கர டென்ஷன் ஆகி அவனை அடி அடினு அடிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது அவன் டம்மி பேசுன்னு. இருந்தாலும் நிறைய பேர் அவனுக்கு தெரியும் நல்லா கேட்குறாரு. அவன் சொல்கிறான் ஹோல்சேலில் மாதிரி ட்ரக் விற்கிறவன் ஒருத்தக்கிறான், அவன் வந்து ஒரு சமையல்காரன் தான், இப்போ பேக் சைடில் வெயிட் பண்ணிட்டுப்பான், நீ போய் மீட் பண்ணனா அவனுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொல்கிறாரு. நம்ம டாமோ போய் பார்க்க போகிறாரு. பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம டாமோ கொல்ல பார்ப்பான், ஆனாலும் நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க கூட சண்டை போட்டு கொல்கிற மாதிரி வரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ்னு ஒருத்தன் வருவான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் புரோக்கர். இந்த ட்ரக் விற்கிறதுல புரோக்கர் வேலை பார்ப்பான். அவன்கிட்ட வந்து நம்ம டாம் எல்லா விஷயம் சொல்கிறாரு. அவனை சொல்கிறான்னா நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ, நான் உன் ட்ரக் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேனை மீட் பண்ணுவீங்க. கேன் நிறைய மிஷின் தருவான், நீங்கள் வந்து பணத்துக்காக வந்து மிஷினை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏவின்ற ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அவன் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுப்பான், அதுக்கேற்ற மாதிரி அவன் வேலையை வாங்கிப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் சொல்கிற விஷயத்த நீ பண்ணால் இந்த YCT-லேருந்து உன்னை ப்ரொடக்ட் பண்ணுற சொல்லுவான். அவன் கொடுத்த ஒரு மிஷின் தான் வந்து அவனுக்கு பிடிக்காத ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங் இருக்கும், ஃபுல்லாக அந்த பில்டிங்கை பாம் வச்சு அழிக்க சொல்லுவான். இது கேட்க ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நேரடியாக போய் பாம் வைக்க மாட்டீங்க. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் மூலமாக நீங்கள் பாம் வைக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் இந்த GTA YCT கேமே விளாட்னேன். என்னது அப்போ தான் விளையாடுனான்னு நீங்கள் கேட்குது புரியுது. ஆக்சுவலாக எங்கள் அண்ணா தான் GTA YCT கேம் விளாடுவார். சின்ன வயசில் நான் ஜஸ்ட் வேடிக்கு தான் பார்த்துட்டு இருப்பேன். கேம் விளாடணும்னு சொல்லி கூப்பிட்டாரு எங்கள் அண்ணா. போய் உட்காந்த நானும் அவர் என்ன சொன்னார், நான் மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் சொல்லும்போது நீ என்டர் பட்டன் கிளிக் பண்ணு சொன்னார். சொபாடே அப்போ தான்டா ஃபஸ்ட் டைம் இந்த கேமே விளாட்னேன், ஆனால் அப்போயே அந்த கேமே வெத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் ஏகப்பட்ட மிஷின் முடிச்சுக்கிட்டே போவீங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்ரஸ் என்ன பண்ணுவோம்னா கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிஷின் கொடுப்பார். அதாவது நம்ம டயாஸ்க்கும் பியூபாய்ஸ்க்கும் டீலிங் இருக்குது, நியூ லேண்ட்ஸும் போய் சும்மா போய் ஒரு பாடி கார்டு மாதிரி இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போய் நிற்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுனா கியூபாய்ஸ் வந்து டயஸ் ஆளுங்க வந்து போட்டு தள்ளுவாங்க. ஆனால் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் கியூபாய்ஸ் எல்லோரும் போட்டு தள்ளுற ஆளாம். இதை பார்த்தா டயஸ் வந்து டாம்ட என்ன சொல்கிறேன்னா, நீ ரொம்பவே சூப்பராக சண்டை போடுற, 10 பேரை ஒத்தார போட்டு தள்ளிட்ட, நீ என் கூட மட்டும் இருந்தனா கண்டிப்பாக நான் டாப்புக்கு போயிடுறேன், உன்னையும் வளர்க்குறேன், என் கூட இருக்கிற எல்லாருமே தண்டமாகுதுங்க, நீ வந்து என்னை பாரு, நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடறாரு. நம்ம டாம் வந்து டயாஸ் வீட்டில் போய் மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம டாமோட பிளானே இதுதான், டயாஸ் கூட சேர்ந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா டயாஸ் மேலே தான் இருக்குது அதிகமாக டவுட் இருக்குது. இவன் தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டு ட்ரக் எடுத்துருப்பான்னு சான்ஸ் இன்னும் அவர் நினைக்கிறாரு. அதனால் நம்ம டயாஸ் கூட போய் சேர்ந்துக்கிறாரு. நம்ம டயாஸ் என்ன பண்ணுறோன்னா ஏகப்பட்ட மிஷின் கொடுப்பாரு. அவர் நம்பிக்கை சம்பாதிக்கிற விதமாக எல்லா மிஷினும் செய்வோம். ஒரு கட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக போய் மிலிட்ரி டேங்க் ஏற்றுருவான்னு சொல்லிட்டுருவார். நம்ம என்ன பண்ணணும்னா போய் எல்லா மிலிட்ரி ஆளுங்களும் போட்டு தெரியும் டேங்க் எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம டாமுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடும். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று ட்ரக்ஸ் எடுத்தது இவன் தான் தெரியும். ஆனால் பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். அவன் இல்லாமல் லான்ஸும் டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா லான்ஸ் ஒரு அண்ணனை போட்டு தரணும் நம்ம டயாஸ் தான். டாமும் லான்ஸும் சேர்ந்து டயாஸை போட்டு தர பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட டயாஸ் என்ன பண்ணுறான்னா லான்ஸை போட்டு தரல ஆளுங்களை அனுப்பிச்சி விட்றான். லான்ஸை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம டாம் வந்து லான்ஸை கண்டுபிடிச்சி காப்பாற்றுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டயஸ் என்ன பண்ணுறான்னா டாமியை கூட சேர்த்து போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம டாம் என்ன சொல்கிறான்னா நீ என்ன நான் போட்டு தள்ளுது, உன்னை போட்டு தள்ளி இப்போ உன் வீட்டுக்கே வேணா சொல்லி பயங்கர டென்ஷனாக அவர் வீட்டுக்கு போய் நம்ம டயாஸ் கதையை முடிக்கிறாரு. டயஸை போட்டு தள்ளதுக்கப்புறம் இப்போ வந்து YCT ரூல் பண்ணவே நம்ம டாமும் அவங்க கூட 3 பேர் இருக்கிறாங்க அவங்க தான். ஆனால் இருக்கிற ஷாப்கீப்பர் யாருமே வந்து நம்ம மாமூலாம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா டயஸே செத்துறான், இதுக்கப்புறம் நாங்கள் யார் மாமூல் தரணும்னு கேட்குறாங்க. நம்ம டாமுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது. டென்ஷனாக என்ன பண்ணுறாருன்னா கன் எடுத்துகிட்டு அங்கே எல்லா ஷாப்புமே அடிச்சு நொறுக்கிறாரு. இதை பார்த்த ஷாப் கீப்பர் எல்லாருமே வந்து நம்ம டாம் மேலே ஒரு பயம் வருது. பயம் வந்து எல்லோரும் மாம்பூல் கொடுக்குறாங்க. அந்த மாம்பூல்லாம் வாங்கி எதாவது பண்ணுவார்னு பார்த்தா பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வாங்குறாரு, அவங்க அப்பாவோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கள்ள நோட்டு அடிக்கிறாரு. கல் நோட்டு அடித்து ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாரு. பணம் மலையாம டாம் மேலே கொட்டுது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, லான்ஸ் ஃபோன் பண்ணி எல்லோரும் ஒன்று தான் மதிக்கிறாங்க, என்னை யாருமே ஒரு ஆளாக கூட கண்டது கிடையாது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் உனக்கு நான் தான், ஆனால் நீங்கள் என்னையே மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல நம்ம டாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு லான்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேக்கிறாரு. இல்லை இல்லை அப்படின்னா இல்லை எல்லாம் ஈக்குவல் தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் வந்து நம்ம டாமோட பிரிண்டிங் மிஸ் யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்து நம்ம டாம்கிட்ட போய் விழுது. யாருன்னு போய் செக் பண்ணி பார்த்தா சன்னி தான் எல்லாத்தையும் பண்ணிப்பான். டென்ஷனாக டாம் என்ன பண்ணிப்பான்னா நார்த் சைடு போய் சன்னியோட ஆள்கரில் எல்லோரையும் போட்டு தள்ளிட்டுப்பார். நம்ம கெயின் வேறு பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். நீமான சனி ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு அவன் சனி வேறு வரேன்னு சொல்கிறான் ஃபோன் பண்ணி. எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அத்துக்கு வந்து சனி வராரு. நம்ம டாம் போய் மீட் பண்ணுறாரு. நம்ம டாம் கிட்ட அவர் வந்து என்னப்பா என்னை பார்த்தேனே ஓடி வந்து கட்டி பிடிக்கணும்னு பார்த்தா இப்படி நிற்கிறேன்னு கேட்குறாரு. சரி என் பணம் எங்கள் ஒழுங்கு எத்துவேன்னு சொல்லும்போது நம்ம டாம் வந்து கள்ள நோட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, லான்ஸு போட்டு கொடுத்துறாரு. இது வரைக்கும் கள்ள நோட்டு ஒரிஜினல் நோட்டு எல்லாம் மேலே தாகுதுன்னு நம்ம டாமோட முதுகிலே குட்டிடுறாரு. நம்ம டாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் நான் உங்கள் கீழே அடிமை இருக்க மாட்டேன், இந்த வீட்டு விட்டு நீ ஃபஸ்ட்டு வெளியே போக மாட்டேன், உனக்கு போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லி நம்ம சைனியோட ஆளுங்க எல்லோரும் போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளி நம்ம லான்ஸும் கட்சியில் போட்டு தள்ளுறாரு. சைனி என்ன சொல்கிறான்னா என்னடே 15 வருஷம் கிட்டக்கு நாய் மாதிரி வேலை செஞ்சு நீ இன்றைக்கி ஏன் முன்னாடி யாருறியான்னு கேட்க நம்ம டாம் வந்து பயங்கர டென்ஷனாக அவனுக்கு போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளி கதையை முடிச்சிடறாரு. இப்போ நார்த் சைடு ரூல் பண்ணோம் யாரும் இல்லை, இப்போ சவுத் சைடு கிங்கே நம்ம டாம் மட்டும்தான். நம்ம டாமுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கெயின். கெயினை மட்டும்தான் நம்ம டாம் வந்து மனசார நம்புகிறாரு. ஆனால்
கெயினை வந்து அவரோட ரைட் ஹேண்டாக வச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நார்த்தை ரூல் பண்ண யாரும் இல்லை, சவுத்துக்கே நான் தான்டா கிங்கு, இது ஏன் கோட்டடா அப்படின்னு கெத்தாக சொல்கிறாரு. அதோட இந்த கேம் முடிப்பாங்க. உண்மையிலே கிளைமேக்ஸில் வந்து பயங்கர மாசம் அந்த கேமை முடிச்சுருந்துப்பாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.